ருடைய பரிசு நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த சகோதரியின் பேரு நங்கை தேவன் அறியாத ஒரு மகள் என்னுடைய ஆஃபீஸில் வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபைலிங் கிளர்க்காக இருக்கா லாஸ்ட் டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி ஆஃபீஸ் வர முடியல போய் பார்த்தப்போ வந்து வயர்லாம் வீங்கி கால்லாம் வீங்கி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா போனப்போ அவங்க வந்து கம்பல்சரி ஹார்ட் சர்ஜரி பண்ணுவேன் ஏன்னா ஹார்ட்டுக்கு போகிற வால் வந்து பிளட் ஊஸ் அவுட்டாது உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லைனா நீங்கள் ஜிஹெச்ல போய் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க லாஸ்ட் மந்த் நடந்த இந்த ஜெப கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இவளுக்கு வந்து பிரதர் கையால் நான் ப்ரேயர் பண்ணணும்

வந்து ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு செக் வந்து இருக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதன்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாது ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஹலூயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டு வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது புல்லின் மேலே பனித்துளி இறங்குகிறது போல உங்கள் மேலும் கர்த்துடைய வல்லமை இன்றைக்கு இறங்கும் இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம் இந்த நாளிலும் அண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து அண்டவரே என் பிள்ளைகளோடு கூட நீர் என்ன காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன் நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பே திருப்தியாக்குகிற தெய்வம் ஹலலுயா நம் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துகிற தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருப்தி படுத்துகிற நல்ல நாளாக கத்திருந்த நாளை கொடுத்திருக்கிறார் வாசிக்கலாம் ஒரு அருமையான மங்கள வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போம் அவர்கள் அரணான பட்டணங்களையும் அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும்

திருப்தியாகி கொழுத்து ஆண்டவருடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்வீர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து ஆண்டவருடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்வீர்கள் இந்த நாட்களுக்கு பிறகு இது ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணமாக மாறுகிறதை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது ஒருவேளை நீங்கள் காலப்போக்கில் எதேச்சமாக இந்த பட்டணத்திலே குடியேறி இருக்கலாம் ஆனால் இதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஒருவேளை நீங்கள் வாங்கி போட்டிருக்கிற நில புலன்கள் இருக்கலாம் அதெல்லாம் இவ்வளவு நாளும் ஒருவேளை ஒரு நல்ல விலை ஏறலை ஏதோ நார்மலாக போய் கொண்டிருக்கிறது என்கிற நிலைமையில நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இந்த நாட்களுக்கு பிறகு இதை அரணான பட்டணமாக கர்த்தர் அனௌன்ஸ் பண்றார் பரலோகம் இன்றைக்கு டிக்ளேர் பண்றது இந்த பட்டணம் அரணான பட்டணமாம் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மதில் சுவரை எழுப்பி இதை அரணான பட்டணமாக ஆண்டவர் காண்பிக்கிறார் அரணான பட்டணம் என்று சொன்னால் பாதுகாப்பான பட்டணம் என்று அர்த்தம் அரணான பட்டணம் என்று சொன்னால் சுற்றிலும் மதில் சுவர்கள் போடப்பட்டு பாதுகாப்பா சேஃப் ஆயிருக்கிற பட்டணம் என்று அர்த்தம் இந்த பட்டணத்தை அரணான பட்டணமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பட்டணம் நாம் இருக்கிற இந்த பட்டணம் ஒரு அரணான பட்டணமாக இருக்குமாம் அது மட்டுமல்ல செழுமையான பூமியாக இது இருக்குமாம் இந்த பட்டணத்தை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பட்டணமாகவும் அழிவுகளுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படுகிற ஒரு பட்டணமாகவும் இந்த பட்டணத்தை கர்த்தர் என்றைக்கு ஃபென்சிங் போடுகிறேன் என்று சொல்லுகிறார் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பட்டணத்தை செழுமையான பூமியாய் மாற்றப் போகிறாரா ஒருவேளை இவ்வளவு நாளும் நீங்கள் ஏதோ ஒரு விவசாயம் பண்ணும்போதோ ஏதோ ஒரு தொழில் செய்யும்போதோ அதில் ஒரு செழுமையும் செழுமையும் ஒரு பசுமையும் நீங்கள் காணாதிருந்திருக்கலாம் ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம் அது ஒருவேளை இருக்கலாம் ஏதோ ஒரு தொழிலா இருக்கலாம் ஏதோ ஒரு துறையில ஒரு செழிப்பையும் ஒரு விசேஷித்த ஒரு முன்னேற்றத்தையும் இவ்வளவு நாளும் நீங்கள் காணாமல் இருக்கலாம் இந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் இது பாதுகாப்பான ஒரு அரணான பட்டணமாக மாத்திரமல்ல இந்த பட்டணத்தை ஆண்டவர் செழிப்பா வளமான பூமியாய் மாற்றுகிறாராம் நீங்க எங்க போய் எதை விதைச்சாலும் அது முளைத்து முப்பதும் அறுபதும் நூறுமாக கனி கொடுக்கத்தக்கதாக ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார் பரலோகத்தின் மதகுகளை பூமிக்கு அடியிலே ஆண்டவர் வைத்து நல்ல செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த மண்ணில் என்ன போட்டாலும் விளையன்னு சொல்லக்கூடிய விதத்தில் இந்த பூமியை ஆண்டவர் பொன் விளைகிற பூமியாக ஆண்டவர் சொல்லுகிறார் இது உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிற காரியம் அல்ல அப்படி உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இருந்து அவரால் உங்களுக்கு நல்ல மங்கள வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அவரால் அனுப்பப்பட்ட ஸ்டீபன் என்கிற தூதன் உங்களுக்கு சொல்லுகிறான் இந்த பூமியை செழிப்பான பூமி பொன் விளைகிற பூமியாக ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் மிகவும் செழிப்பான பூமியாக அதன் நிமித்தம் உங்களுடைய குடும்பங்களை செழிப்பான குடும்பங்களாக ஆண்டவர் ஆசீர்வதித்து சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளை நீங்கள் கட்டுவீர்களாம் ஒருவேளை இவ்வளவு நாளும் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் நீங்கள் வாடகை வீட்டிலே குடியிருந்து கொண்டு பூனை குட்டி மாத்துறது மாதிரி அப்பப்ப ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீடுகளை நீங்கள் மாற்றி 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 அதன் நிமித்தம் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இவ்வளவு நாளும் ஒரு நிலையான முகவரி இல்லாமல் இருந்திருக்கலாம் உனக்கு எதிராய் நிற்கிறவர்கள் உன்னை பார்த்து அவன் அட்ரஸ் இல்லாதவன் அவனுக்கு நிரந்தர முகவரி கிடையாது அவனுக்கு சொந்த வீடு கிடையாது ஒரு கூடார வாசி போல இருக்கிறான் கூடார வாசின்னா கூடாரத்தை எப்ப வேணாலும் போகலாம் அவன் கூடாரவாசி அவனை நம்பி பணம் கொடுக்காதீங்க அவனை நம்பி எதையும் செய்திடாதீங்க அவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க என்றெல்லாம் சொல்லி உன் நிலைமையை குறித்து அநேகர் ஏழனப்படுத்தி இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் யார் உங்களுக்கு நிலையான முகவரி இல்லை இவன் முகவரி இல்லாதவன் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாக சகல வஸ்துக்களாலும் நிரம்பின வீட்டை கர்த்தர் உனக்கு கொட்டி கொடுத்து உனக்கு நிரந்தர முகவரியை இந்த அரணான பட்டணத்திலே இந்த செழிப்பான பூமியிலே கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார் ஆண்டுவரே எங்களுடைய பட்டணத்திற்கும் இந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரஜையாகிய எனக்கும் நீர்தானே ஒரு மங்கள வார்த்தை சொன்னீர் அந்த வார்த்தையின்படி எனக்கு ஒரு வீடை கட்டித்தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் முதலாவது ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார் அதன் பிறகு அந்த வார்த்தையை மனு உருவாக்குவார் அன்றைக்கு தாவீதுக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லி முதலாவது நாத்தான் சொல்லி அனுப்புகிறார் அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் ஆண்டவரே உம்முடைய அடியானுக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லி உம்முடைய அடியானுடைய செவிக்கு வெளிப்படுத்தினபடியினால் இந்த ஜப விண்ணப்பத்தை வைக்க எனக்கு மன தைரியம் வந்தது என்று சொல்லுகிறான் அப்படின்னா அதன் பிறகு அவன் ஒரு சொந்த வீட்டிற்காக தைரியமாய் ஆண்ட விண்ணத்தில் ஜபிக்க ஆரம்பித்தான் நீங்க தானே சொன்னீங்க ஆண்டவரு எனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் சொன்னீங்களே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அல்லவா எனக்கு இருந்த வார்த்தையை உத்தரவாதம் பண்ணி கொடுத்தீர் நானோனில் ஒரு சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுகிறேனே நான் இருக்கிற வீட்டுல ரொம்ப வேதனைப்படுகிறேனே எனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லி உம்முடைய அடியானுடைய செவிக்கு உம்முடைய தேவதாசன் மூலமாக வெளிப்படுத்தினீரே எனவே தைரியமாய் இந்த ஜெபத்தை நான் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்படி அவன் சொல்லி ஜபிக்கும் போது என்ன நடந்தது தாவீது வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அரண்மனை அவனுக்கு கட்டி கொடுத்தார் அந்த வீட்டில் இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே உமது நீர் கட்டி கொடுத்த இந்த வீடு உமக்கு முன்பதாக இருப்பதாக உமது வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தருளும் தருளும் கர்த்தராய தேவரீர் இதை சொன்னீர் உம்முடைய மகனுக்கு வெளிப்படுத்தினீர் அதன்படி இதை செய்து முடித்தீர் எனவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றேக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் உடைமைகள் நிறைந்த வீடு சகல உடைமைகள் நிறைந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கட்டி கொடுக்க விரும்புகிறார் அந்த வீடு எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் அங்கு இறங்கி உலாவுகிறபடியினாலே உன் பாளையம் எப்போதும் சுத்தமாக இருக்க கடவுது அது மாத்திரமல்ல அந்த வீட்டில் எப்போதும் உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றேக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சொந்த வீடை வைத்திருந்தால் கூட அந்த வீட்டில் தேவையான பொருட்கள் சரியாக இல்லாமல் இருக்கலாம் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் வீடு கட்டும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய டிவி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டிவிக்கு பிளக் பாயிண்ட் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் டிவி வாங்க முடியாத நிலைமை இருக்கலாம் அந்த காலியாக இருக்கிற டிவி வைக்கிற இடத்தை பார்த்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம் இந்த இடத்த ஒரு மகிமையான டிவியினால் நிரப்புங்க நான் அநேக தெய்வ செய்திகளை கேட்க வேண்டும் கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும் எனக்கு ஒரு டிவி நீங்கள் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் சகல உடைமைகளாலும் நிரம்பின வீட்டை கர்த்தர் கொடுப்பார எம்டி வீடு அல்ல சகல உடைமைகள் ஒருவேளை நீங்க இதுதான் நமக்கு காலு இந்த காலில் விசிட்டர்ஸ் வந்தாச்சுன்னா சொந்தக்காரங்க வந்தா நண்பர்கள் வந்தா உட்கார்றதுக்கு இதில் நல்ல சோஃபா போடணும்னு சொல்லி எல் ஷேப்ல அழகா கார்னர் எல்லாம் பண்ணி அதுக்கு பிளான் பண்ணி நீங்க வீடு கட்டி இருக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை அது காலியா இருந்ததுன்னா இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை யாராவது வந்தாச்சுன்னா உட்கார வைக்க ஒரு சேர் கூட கிடையாது ஒரு சோஃபா கிடையாது நான் பாய் விரித்து உட்கார வைக்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா நாலு பிளாஸ்டிக் சேர் தான் என்னால் வாங்கி போட முடிஞ்சுது நான் இந்த பிளாஸ்டிக் சேரை போட்டு அதில் உட்கார வைக்கிறேன் வருகிறவர்களே நல்ல ஒரு சோஃபாவில் உட்கார வைக்க முடியவில்லையே என்று உங்கள் இருதயம் ஏங்கி இருந்தால் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அந்த இடத்துல ஆண்டவர் மகிமையான சோஃபாவை வைக்கப் போகிறார் சகல நல்ல உடைமைகள் நிறைந்த வீடு என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கணும்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்காக ஹெவி டியூட்டி பிளக் பாயிண்ட் எல்லாம் போட்டு அந்த இடத்த விசுவாசத்தில் நம்ம பிளக் பாயிண்ட் வைக்கிறோம் வீடு கட்டும் போது இது ஒன்றும் இல்லைன்னாலும் விசுவாசத்தில் நாளைக்கு இதெல்லாம் ஆண்டவர் தருவார்னு சொல்லி அது அதுக்கு ஒரு பிளக் பாயிண்டை போட்டு தயாராக வச்சிருக்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளை அந்த இடத்துல அந்த ஃப்ரிட்ஜை ஆண்டவர் கொண்டு வைப்பார் ஒருவேளை நீ டபுள் டோர் ஃப்ரிட்ஜு கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் மூணு டோர் ஃப்ரிட்ஜை கொடுக்க போதும் மாணவர் ஹலோயா சகல வசாலும் நிரம்பின வீடு சகல உடமைகளினாலும் நிரம்பின வீடு எப்போவுமே எம்டி வீடு ஆண்டவர் உனக்கு கொடுக்க போவதல்ல சகல உடைமைகள் நிரம்பின வீடு ஒருவேளை ஒரு வாஷிங் மிஷினில் என்னென்ன இல்லை தனையை என்னைக்கு லிஸ்ட்டு போட்டு ஆண்டவருடைய பாதப்படியில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த காலியாக இருக்கிற இடத்துக்கு நேராக கரங்களை நீட்டி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வமே இந்த இடத்தை நீர் உம்முடைய உடைமைகளினால் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே உமதடியானின் வீடு நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் இந்த நாட்களுக்கு பிறகு அற்புதம் செய்வார் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை குறித்து எழுதப்பட்ட அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் சகல வஸ்துக்களாலும் நிரம்பின வீட்டை அவர்கள் கட்டாத வீட்டிலே குடியிருக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து விடுதலையாக்கி கொண்டு சகல வஸ்துக்களாலும் நிரம்பின வீட்டை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வீடுகளை கொடுத்து வெட்டப்பட்ட துறவுகள் என்று சொல்லுகிறார் அப்படின்னா இவ்வளவு நாளும் ஒருவேளை நீங்கள் ஒரு போர் போட்டு அதுல உங்களுக்கு தண்ணி வராமல் இருந்திருக்கலாம் நீங்க நூறு அடி இருநூறு அடி நானூறு அடி வரைக்கும் இறக்கியும் இன்னும் தண்ணி வரவில்லை என்று இருந்த நாட்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல போய் போர் போடுகிறீர்களோ நீங்க போர் போட்டு கொஞ்சம் இடத்துல தானே உங்களுக்கு தண்ணீர் அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு வரத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல துறவுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் நல்ல நீரூற்றிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த பட்டணத்தில் நீங்க எந்த இடத்துல தோன்றினாலும் இவ்வளவு நாள் சில இடங்கள்ல இந்த பகுதி வறட்சியா இருக்க வெறும் பாறையா தான் வெறும் தான் எப்படி எருசலேம் பட்டணத்தை அரணான பட்டணம் என்று ஆண்டவர் அழைத்தாரோ இன்றைக்கும் அந்த எருசலேம் மதில்களால் சூழப்பட்டிருக்கிறது போல இன்றைக்கு உங்களுடைய பட்டணத்தை உங்கள் கண்கள் அறியாத ஒரு மதிலினால ஒரு அரணான பட்டணத்தினால பாதுகாப்பான பட்டணமாக கொள்ளை நோய்கள் உள்ளே வராத ஒரு பட்டணமாக இயற்கையின் அழிவுகள் உள்ளே வராத ஒரு பட்டணமாக ஆண்டவர் இந்த பட்டணத்தை இன்றைக்கு உங்களுக்கு ஆசிர்வதித்து தருகிறார் அந்த பட்டணம் அப்படி தான் இருந்துச்சு அந்த பட்டணத்தில் தண்ணி கிணறு தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வந்து கொண்டே இருந்தது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இலவசமாக நீங்கள் கொஞ்சம் தோன்றதுக்குள்ள தண்ணியை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல தோப்புகளையும் நல்ல திராட்சை தோட்டங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நான் சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் நல்ல ஒலிவத்தோப்புகள் அங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் என்ன தான் இன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்கானாலும் சரி ஆகாரத்துக்கு சரி மருத்துவர்கள் அதிகமாக ரெஃபர் பண்றது இந்த ஆலிவ் ஆயில் தான் அதிகமாக ரெஃபர் பண்றாங்க அங்க ஃபுல்லா தோப்பு தான் ஆலிவ் ஆயில் அங்க சர்வசாதாரணமாக கிடைக்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த ஒலிவு மரத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே போல திராட்சை தோட்டங்களும் திராட்சை குலைகளும் எக்கச்சக்கமா அங்கே இருக்கும் நல்ல டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொலை கொலையாக தொங்கும் அப்படி கைக்கு நம்ம நின்று பறிக்கிற தூரத்துல எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன செந்தங்களை நம்ம போய் பறிப்போமோ அதே போல அந்த டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு செழுமையான வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து புசித்து திருப்தியாகி இப்படிப்பட்ட மேலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிற வருஷம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிற நீங்கள் சுதந்திரித்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மகிமையான செழிப்பான ஒரு பட்டணத்தையும் செழுப்பான செல்வங்களையும் நீங்கள் சுதந்தரிக்கிற வருஷம் இவ்வளவு நாள் அதை பார்த்து நீங்க அப்படியே ஏங்கின வருஷங்களா இருந்திருக்கலாம் நமக்கு இப்படி நம்ம எல்லாம் ஒரு தோப்பு வாங்க முடியுமா பிரதர் நாங்க எல்லாம் ஒரு தென்னந்தோப்பு வாங்க முடியுமா எங்களால ஒரு வயல் தோப்பு வாங்க முடியுமா எங்களால ஒரு மூணு சென்ட் இடம் வாங்கி ஒரு வீடு கட்ட முடியுமா அதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது கனவுல நினைச்சு பார்க்காததை ஆண்டவர் நேரடியா சொல்றாரு சொல்றா இவ்வளவு நாளும் நீங்க ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேலை எப்படி பிரதர் சொல்ற அளவுக்கு திருப்திகரமா இல்ல பிரதர் எப்படி பிரதர் சொல்ற அளவுக்கு திருப்தியா இல்ல பிரதர் மகளை படிப்பு எப்படி சொல்ற அளவுக்கு திருப்தியா இல்ல பிரதர் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி சொல்ற அளவுக்கு திருப்தியா இல்ல பிரதர் எதுவும் திருப்தி இல்லை திருப்தி இல்லைன்னு சொன்ன உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு புசித்து திருப்தியாகி கொழுத்து சிலர் சொல்லுவாங்க அவன் கொழுப்பு பிடிச்சு அலைகிறான் பாருன்னு சொல்லுவாங்க ஆமேன் எதை வச்சு சொல்றாங்கன்னா அவனுடைய செய்கைகள் அவனுடைய நடக்கைகள் அவனுடைய முன்னேற்றங்கள் அவனுடைய வளர்ச்சிகளை பார்க்கும்போது அவன் கொழுப்பு பிடிச்சு அலைகிறான்னு சொல்லுவாங்க வசனம் சொல்லுகிறது நீங்க நினைக்கிற கொழுப்பு இல்லை இது கொலஸ்ட்ரால் கொழுப்பு இல்லை அல்ல லூயா செழுமையின் கொழுப்பு ஆமேன் ஆமாம் இந்த கொழுப்பு உள்ள எவ்வளவு யாருனாலும் ஒன்றும் பண்ணாது கொலஸ்ட்ரால் கொழுப்பு உள்ள யாருச்சுன்னா இருதய வாழ்வையெல்லாம் மூடி போய்டும் ஆமேன் ஐயோ கொழுப்பு கொடுக்குறாரு ஐயோ எனக்கு வேணா கொழுப்புன்னு நினைக்காதீங்க அந்த கொழுப்பு வேற இந்த கொழுத்து அப்படின்னா செல்வத்தினுடைய உச்சக்கட்டம் புசித்து திருப்தியாகி கொழுத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த பெரிய தயவினாலே நீங்கள் செல்வமாய் வாழ்வீர்கள் அப்படின்னா பஞ்சமும் பற்றாக்குறையும் இந்த நாளோடு முடிந்து போகிறது கடனும் அவமானமும் இந்த நாளோடு முடிந்து போகிறது கர்த்தர் செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற நாட்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாள் செய்தியில் கேட்ட இந்த நன்மை என் லைஃப்ல நடந்துச்சுன்னா அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அற்புதம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார் அவைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும்படிக்கு நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா இந்த நல்ல ஆசிர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு டிவி பட்டிக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் யூடியூபில் உட்கார்ந்து பார்க்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இறங்கி வாரும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் தோற்று போனார்களோ அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெகோவா நிஷி இறங்கி வாரும் ஆண்டவரே என் பிள்ளைகள் தங்களுடைய சுயபலத்தை பேக்கப்பில் வச்சு தங்கள் படிப்ப பேக்கப்பில் வச்சு தாளந்துகளை பேக்கப்பில் வச்சு ஓடி தோற்றுப்போனார்கள் ஆனால் இன்றைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு பின்னால் பேக்கப்பில் வச்சு தங்களுடைய வலது பாரிசத்தில் வச்சு என் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று கதறி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற எபினேசர் இறங்கி வரவீராக இன்றைக்கு என்னென்ன காரியங்களில் என் பிள்ளைகள் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ உதவி செய்வீராக ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவீராக என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக என் பிள்ளைகளுடைய ஊழிய ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே என் பிள்ளைகள் அநேக இடத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போனார்கள் இன்றைக்கு பிறகு ஜீவனுள்ள தேவன் மேலும் அவருடைய வசனங்களின் மேலும் பற்றுதலாக இருந்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக உதவி செய்வீராக உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீரே இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடும் இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இவர்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்களாக இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார திட்டங்கள் கேன்சல் பண்ணப்படுவதாக என் அன்பு பிள்ளைகளோடுக்கு எந்த கொரோனாவின் நிமித்தம் இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயமும் பீதியும் மறைந்து போவதாக கொரோனா என் பிள்ளைகளுடைய வீட்டு வாசலை நெருங்கக்கூடாது இயேசுவின் ரத்தத்தால் இவருடைய வீடுகளை சீல் பண்ணி ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொரோனாவின் நிமித்தம் பேண்டமிக் சீசனில் வந்த இழப்புக்கள் அதன் நிமித்தம் வந்த கஷ்டங்கள் கடன்கள் ஓவர்லோட் ஆகி நிற்கிறதை பார்க்கிறேன் இழுக்க முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சுமை தாங்கியாம் ஏசு கிறிஸ்து இவர்களுடைய சுமக்க முடியாத பழுவை சுமக்கும்படி உண்மையிலே நாங்கள் அந்த பழுவை இறக்கி வைக்கிறோம் சுமை தாங்கியே சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளின் வாருங்கள் நான் இழைப்பார்தல் தருவேன் என்று சொன்னீரே என் பிள்ளைகளுடைய சுமைகளை நீர் சுமந்து என் பிள்ளைகளை லகுவாக ஆசிர்வதித்து அனுப்பும் எல்லா தடைகளை உடைக்கிறோம் மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக மரண பயங்கள் மறைந்து போவதாக ஓவர்லோடு ஆகியிருக்கிற வட்டி வட்டிக்கு மேலே வட்டி எல்லா பேங்க் லோன்ஸுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிளியர் பண்ணி என் பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு வாரம் தயவு செய்து என் பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ 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 மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் காம் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்